மகிழ்ச்சி அளிக்கின்ற விடயங்களாக இருக்கின்றது. ஒருவர் வந்து உள்ளூராட்சி திணைக்களம் தன்னுடைய ஆட்சி, அதாவது தன்னுடைய செயல்பாட்டை சுய செயல்பாட்டை நிறுவிக்கொண்டிருக்கின்றது என்ற வகையிலே நான் இந்த நிகழ்வை பார்த்து மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். அதாவது உள்ளூராட்சி அமைப்புகள் என்பவை ஆளுமை பெற்றவைகளாக இருக்க வேண்டும். அவற்றின் ஊடாகத்தான் கிராமப்புறங்களிலே இருக்கின்ற மக்கள் தங்களினுடைய ஆளுமைகளையும் சுய செயல்பாடுகளையும் அவர்கள் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே உருவாக்கப்பட்டதுதான் உள்ளூராட்சி சபைகள். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளினால் செயல்படுத்தப்படுகின்ற இந்த உள்ளூராட்சி சபைகள் தற்போது மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத இடத்திலும் அதிலே செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற செயலாளர்களினுடைய தலைமை துறையிலே தங்களுடைய செயல்பாட்டை அவர்கள் சளைக்காமல் கொண்டு செல்கின்ற செயலானது மகிழ்ச்சி தரக்கூடியவராக இருக்கின்றது. இரண்டாவது பெண்களை வளப்படுத்துகின்ற செயல்பாடு. இன்று எல்லோருமே பேசிக் கொள்கின்ற ரெண்டு விடயம் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், பெண்களுக்கு நடக்கின்ற அநீதிகளுக்காக போராட வேண்டும் என்ற விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் அவற்றுக்கெல்லாம் அப்பால் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் முக்கியமாக பெண்களுக்கு பொருளாதாரத்திலே அவர்கள் சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய வாழ்வுக்கான பொருளாதாரத்திலே அவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொள்கின்றவர்களாக இருக்கின்ற போது அவர்களுடைய பாலியல் பிரச்சனைகளுக்கு அவர்களே பதில்களை சொல்லுகின்றவர்களாக இருக்கின்ற போது அவர்களுடைய சுதந்திரம் உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பதிலே நான் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றேன். பொருளாதார சுதந்திரம் என்பது அவர்களுக்கு பல விடயங்களிலே அவர்கள் தங்களை தாங்களே பலப்படுத்திக் கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கும். எனவே அந்த பொருளாதார சுதந்திரத்தை மீண்டு கொடுக்கின்ற ஒரு செயல்பாடாக இதில் அம்மாஜி அமைய திறந்து வைக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். எனவேதான் நான் இந்த அம்மாச்சி அமைப்பு என்பது உணவகம் என்பது அடிப்படையிலே பெண்களுடைய பொருளாதாரத்தின் சுதந்திரத்தை அவர்களுக்கு மீட்டெடுக்குமானால் அவர்கள் சமூகத்திலே பலவிதமான பிரச்சனைகளிலே இருந்து தங்களை விடுவிக்கக் கொள்வார்கள். தங்களை மட்டுமல்ல தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய சமூகத்தை அனைத்தையுமே விடுவித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக இது அமைந்திருக்கும். எனவே இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து இருக்கின்ற பிரதேச சபை உட்பட அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்ற அனைத்து நிறுவனத்தை இந்த சந்தர்ப்பத்தை நான் பாராட்டி இதே போன்ற செயற்பாடுகளை பிரதேச சபைகளும் அத்தோடு இணைந்திருக்கிற அத்தனை நிறுவனங்களும் முன்னெடுக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெனில் பொருளாதார விடுதலை பெண்களுக்கு கிடைக்கின்ற போது அது குடும்பத்துக்கான விடுதலை, சமூகத்துக்கான விடுதலை, அத்தனை பேருக்குமான விடுதலையாக நோக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த செயற்பாட்டை முன்னெடுத்த அனைவரையும் இந்த நேரத்திலே பெருமையோடு பாராட்டி இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.